ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதுவும் பார்க்க போகிறதில்ல, மேட்ச்சுக்கு போகிறோம். சரி, இப்போ கைஸ் நம்மக்கிட்ட காசும் டைமண்டும் எவ்வளோ இருக்குது? சரி ஒன்றுங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய டைமண்டே இல்லை. நம்ம இந்த காசை வச்சு நம்ம இந்த ஸ்டாக் பீம் வாங்க போகிறோம். இல்லை, ஸ்டாக் பீமில் மிசைல் ராக்கெட்டாக நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸ்டாக் பீம் வாங்கலாமா, இல்லை அந்த மிசைல் ராக்கெட் 8 வாங்கலாமான்ட்டு அந்த மண்டை பிச்சுக்குது. வெறி பேத்துது இங்கே பார்த்தீங்களா, நான் வாங்கிட்டேன். எப்படி இந்த ட்ரிக்கு, நல்லா இருக்குதா காய்ஸ்? இந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய பெரிய கேப் இருந்துச்சு. இது இப்போ பாருங்க, இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும் காய்ஸ், நம்மளுக்கு 5 இது நினச்சிரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டோர்னமெண்ட்டும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 ஸ்பின்னை சுற்றி விட்டு இப்போ 25,000 ரூபா கிடச்சிதுன்னா நம்மளுக்கு, இல்லை 750 டைமண்ட் கிடச்சிதுன்னா அது பெரிய அளவுக்கு. அதை வச்சு பண்ணி எல்லாத்தையும் வாங்க வேண்டியதான். கை பரப்பறது சரிப்போ. ஃபஸ்ட்டு 2v2 போய் இந்த 2v2 நான் செம தீவிரமாக விளாட்னேன். எப்பயும் ஜாலியாக தான் விளாடுவோம், இந்த வாட்டி ஒரு வெறியோட விளாட்னேன். அதனால நல்ல வேலை, கொஞ்ச நாள் முன்னாடி இந்த 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம்மா. அது என்ன, ஒரு ஃப்ரெண்டு கூட போனோம். அவன் பெரிய ப்ரோ பிளேயரு, கேப்ரின்லாம் வச்சுருப்பான். அவன் கூட போயிட்டு நான் டேமேஜ் கொடுத்து வச்சேன், அவன் கில்லு மட்டும் எடுத்துக்கிட்டான். கிட்டத்தட்ட எனக்கு 7 அசைண்ட் 8 அசைண்ட் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஒரு மேட்ச் நான் 0 கில்லு, 7 அசைண்ட்டு, அவன் 7 கில்லு, பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. ஐயோ ஐயோ, மாற்றி பேந்தர் வேறு எடுத்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. ஆனால் இந்த மாற்றி எடுத்தது தான் இந்த ஒரு இந்த நேரத்தில் எனக்கு கை கொடுத்துருக்கோம் பாருங்களேன். எல்லாமே லாங்கில் இருக்கும். ஏன்னா நான் கில்ஷாட் எடுத்ததுனால நான் ஒன்றுத்தையுமே பண்ணியிருக்க முடியாது. அங்கே ஒரு ஜெனட்டிக் இருக்குது, இங்கே ஒரு கில்ஷாட் இருக்குது. அந்த கில்ஷாட் ஏறிடும், அந்த ஜெனட்டிக் லூஸ் மாதிரி இங்கே வந்துட்டுருக்கோம். யாருன்னு தெரில, பேர் என்னது, பாக்ஸ் ஆன். நான் அதுக்குள்ளே ஸ்க்ரீனே திருப்பிட்டேன். திருப்பி இன்னும் ஒரே செகண்ட்ரா, ஒரே அடிடா, இன்னும் ஒரே அடிடா, அதுதான். அடுத்துட்டு இந்த கில்ஷாட்டுக்கு ஏன் வைக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த கில்ஷாட் வர ஜெனட்டிக்கு என் டீம் அண்ட் ஜெனட்டிக்கே முடிச்சிடும். அதில் அப்படியே நான் போயிட்டு அப்படியே கில்ஷா எடுத்துட்டு கீழே இறங்கிடுவேன். அவன் தேடிட்டு இருப்பான், என்னடா அது மாயா மந்திரமா இருக்குது, அவனே தானா செத்து புட்டான் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். குரோனியம் பேரை பார்த்தீங்களா, குரோனி. இது என்ன, லான்சரா ஷேடோவா? அப்பா லான்சரா ஷேடோன்னு நினச்சேன். ரெண்டாவது அழுத்தம் அழுத்திதான் அவனும் போனிக்கே. இல்லை முட்டிட்டு போ சர் அட்டர். ஓ நல்ல வேலை, அவன் இந்த இது யூஸ் பண்ணல, ரீலோடு யூஸ் பண்ணல. ஏன் எனக்கு ஃபஸ்ட்டு கார்டியன் வாங்கும் போது நான் நிறைய வாட்டி இந்த கேம் விளாண்டுருக்குறேன். ஏன் நான் ஃபஸ்ட்டு விளாண்டு ஆன்லைன் கேம்னா நான் இதான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருந்தோம். ஃப்ரீ ஃபயர் ஆன்லைன் கேம் தான்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி எதுவும் இதுவும் நம்ம விளாண்ட ஆன்லைன் ஃபஸ்ட்டு ஆன்லைன் கேம்னா இதான். இதில் ஃபஸ்ட்டு நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், விகாஷன், அவனும் என் ஃப்ரெண்டு தான். அவன் தான் பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பான், ஜாம்பாலாம் வச்சுருப்பான். அதெல்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு வெளி வந்துச்சு, அவன் ஓவராக பண்ணிட்டுருப்பான். ஏ நான் ஜாம்பா வச்சுருக்கேன்டா, ரூம் வச்சாங்கடா, முஞ்சாவாடா அப்படின்னு பேசுவான். அவன் கார்டியன் வச்சுருக்கான், கில் எல்லாம் வச்சுருக்கான்ற தைரியத்தில் அவன் பேசுவான், வெறுப்பேற்றுவான். அதுக்காகவே நம்ம இப்போ விளாட ஆரம்பித்தான். அதுக்காகவே நான் விளாட ஆரம்பித்து எனக்கு இந்த ஐடி வேற, இந்த ஐடி வேற மறுபடியும் நான் இந்த இன்னொரு ஃபோனில் எப்படி வர வைக்கிறேன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன்கிட்ட கேட்டேன், எங்கள் அண்ணன் ஈஸிடா அப்படின்னு எங்கள் அண்ணன் பண்ணி கொடுத்து இன்னொரு ஃபோனில் வர வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஆஃப்லைன் போயிட்டான். காய்ஸ் இது என்ன ஸ்கின்னுன்னே எனக்கு தெரியவே இல்லை. அது என்ன பழைய ஸ்கின்னா, எனக்கு எதுவுமே தெரில. அந்த ப்ளூ கலர் ஸ்கின்னு, ஐயோ 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 ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு பறக்கும் மிஸ்ட்டு. ஐயோ 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 ஐயோ, வெறுப்பெத்துறானுங்க. அப்பா வந்துட்டான்டா, அப்பா ஒரு சாவு சங்குன்னு போய் ஒரே இது சும்மா தர 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 தரேன்னு ஒரே அடி நறுக்குன்னு நச்சுன்னு சொன்னீங்க, நறுக்குன்னு சொன்னீங்கன்ற மாதிரி. இன்னும் 1 நிமிஷம் தான்டா இருக்கு வீடியோ முடியறதுக்குள்ள, டைம் முடியறதுக்கு.
ஐயோ இங்க வந்து வந்துட்டாடா, இவன அடிச்சிடுறா செவ்வால தவிடா தாவே. ஓடு, இங்க பாருங்க இவன் ஒத்த கல்ல அழுத்திட்டு இருக்கிறான். வேறே போயிடா, இன்னைக்கு மதியானமும் செகண்ட் வீடியோ வரும், அது கன்ஃபார்மா உங்களுக்கு என்ன வீடியோன்னு தெரியும். அது எல்லாருக்குமே தெரியுமேடா, ஃபயர் லைட் தண்டா போட போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைஸ் இனி நம்ம இப்படியே பண்ண வேண்டியதான். காலையில ஒரு மேர்ச்சு மேர்ச்சு வீடியோ, மத்தியானம் ஒரு ஃபயர் லைட் வீடியோ, நல்லா இருக்குல்ல. மத்தியானம் 3 மணிக்கு தான் வரும். இவங்க பாருங்க, இவன் லூஸ்தனமா நேரா ஏறி வந்துருவான், நான் அழகா ரீலோட போட்டு அடிச்சிருவேன். இங்க லான்சர் விசஸ் லான்சர் ரெண்டு, என் டீமேட் லான்சரும் இவன் இந்த லான்சரும் ஒரே மாதிரி இருக்குது. செத்துறா 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 செத்துறா, டைம் முடிஞ்சிருச்சு, போச்சு போங்க, போச்சு போ போச்சு போ போச்சு போ. நான் 3 இதுமே நான் தான் வருவேன் நினைச்சேன். எம்விபி 2 தான் வந்திருக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடியல, அடுத்த மேட்ச் போக போறோம். அப்பாடியோ, கடைசி இங்க பாருங்க, கடைசி 38 நிமிஷத்துல ஈவெண்ட்டை முடிச்சிருக்கிறேன். அப்பா 9 இதுரா, இதுக்கு மேலே போயிட்டு நம்ம இந்த லூட்ரஸை சுற்றி 750 டைமண்ட் கிடச்சதுன்னா நம்ம லக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, நான் 11th வில்லேஜில் இருக்கிறேன். சரி, நம்ம ஒரு டோர்னமெண்ட்டு போவோம், இந்த கிரியேட்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, 2,53,250 ரூபா. எனக்கு அந்த மெசைல் ராக்கெட் 8 தேடுறதுக்கு வெறுப்பா இருக்குது. அது தேடி வேற போகணுமா, அழகா கீழே ஒரே ஸ்வைப் பண்ணா லாஸ்ட்ல போய் ஸ்டாக் பீம் இருக்கும். அதை பார்த்து சரி மேட்சுக்குள்ள போக வேண்டிட்டான். நான் வேற எங்க ஊர் சுத்திட்டு இருப்பேன், நான் 11th பிளேஸ் ஒரு மேட்ச் போட்டு போறோம் போவோம். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், ஜெயிப்போமா தோப்போமா, எங்கள் கரங்களும் ஓங்கும் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கலாம், டிஷர்ட்டா? டிஷர்ட் தான் எடுப்பேன், அதானே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வர மாட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட யூடியூபர்லாம் இருக்கிறானுங்க, அவனுங்க எப்போ வருவானுன்னே தெரியாது. ஆனா நான் வராத டைம்ல தான் அவனு ஆப்பிள் பேர போற ஆப்பிள் பண்ணிட்டான். ஆப்பிள் பேர் வச்சிருக்காங்களா, மேட்ச் விளையாடக்கூடாதுரா, போ வெளியே போ, டெலிட் பண்ணிட்டு கேம் விட்டு வெளியே போ. ஐயோ செய்வினே வச்சுட்டாங்கடா டீ மட்டு, ஓ ஐயோ ஜஸ்ட்ல போகுது, மோசாவே ஏன் கேடுதாண்டி. அங்கே பாருங்க மறுபடியும் ஆப்பிள். காய்ஸ் ஆப்பிளுக்கு தமிழ்ல என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கே தெரியாது. சரி, இதை நீங்க கண்டுபிடிங்க, எனக்கு தெரியும் ஆப்பிளுக்கு தமிழ்ல என்னன்ட்டு. இதை நீங்க மறக்காம கமெண்ட்ல இந்த புதிர கிளியர் பண்ணீங்கன்னா, யார் சாமி இவன் சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கா, ஏ இவனுக்கு நெட்டிப்பீங்க எனக்கு நெட்டிப்பீங்கடா, ஏய் யார் ஏ தரைக்குள்ள போயிட்டான், ஏய் யாரா நீங்க சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கிறீங்க, ஐயோ கேஷ் இங்க பாத்தீங்களா தரைக்குள்ளா போயிட்டு வரா, வைத்தியமா இருப்பான் போல இருக்கு. ஐயோ கேஷ் இங்க பாருங்க, இங்க எனக்கு நிறைய பக்கம் பக்காவும், இங்க பாருங்க எனக்கு அந்த நான் அந்த இதுல பட்டேனா எனிமியோட இது, அது என்னன்னு தெரியல, அதான் அந்த ஷீல்டுல. ஆனா எனக்கு எதுவுமே ஆகல பாருங்க, நான் ஸ்டெக்கே ஆகல, ஃப்ரீஸே ஆகல, ஸ்டெக்குன்றேன் ஃப்ரீஸுன்றேன் ஏதோ ஒண்ணு. ஐயோ நான் அங்க அடிக்கலான்ட்டு பார்த்தா இங்க ஒருத்தன் ஜெனட்டிக் வச்சு அடிச்சிட்டு இருப்பான், போட்டான் பாருங்க ஜெனட்டிக் மண்டையாஸ். எவருங்க ஜெனட்டிக் மண்டையை எடுத்து பிரிக் ஹவுஸ்க்கு வச்சா எப்படி இருக்கும், சை கேவலமா இருக்கும். கே கே கே, அதே மாதிரி கில் ஷாட்டோட தலையை எடுத்து அது பேர் என்னது, அக்ராஸ்க்கு வச்சோன்னா அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. கொஞ்சம் நீங்களே கற்பனை காத்தாடிய பறக்க விடுங்க. ஐயோ இங்க இன்னொரு காலியனு, அப்பாடியோ ரீலோட இந்த ஆட்டிய தூரமா போயிருக்குது, அதிசயமா எல்லாருக்கும் ரீலோட ஆயிடுச்சு. இங்க பாருங்க எல்லாமே எனக்கு இந்த மேட்ச்ல எனக்கு சாதகமா தான் நடக்கும். இங்க பாத்தீங்களா அந்த எலக்ட்ரிக் பீம் வந்து எவ்வளோ தூரம் போச்சு, கார்டியன் எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு, அப்படி இருந்தால் அழகாக போச்சு பாருங்க, அவன் அவ்வளோ தூரத்துக்கு. இங்கே பாருங்க எத்தனை பேர் இவனை அட்டாக் பண்ணவுன்னு எவனோ வச்சிருப்பான், நானும் கோளார் ஆர்வ கோளாறுத்தனமாக இங்கே போயிடுவேன். இந்த மிட்டு 007 பேரை பற்றியா, மிட்டு மிட்டு கொட்டுன்னு
மெட்டுக்கு நம்ம கையால் பயங்கரமாக இப்போ கொட்டு விழுவோம். அப்புறம் தலையை சுட்டி தான் தரணும். மிட்டு எங்க ராசா இருக்க? ஹேராஸ் யூனோ, இதான் இந்த காமெடி கேஸு. இன்னும் ஒரு அடி, ஒரு அடி, ஆ இன்னும் ஒரே ஒரு அடிடா, அப்பா செத்துட்டேன். இதுக்கு மேலே அந்த மிட்டை போய் கொட்ட வேண்டியதான். ஐயோ வண்டாண்டா மிட்டு. இங்க பாருங்க கைஸ், நான் உள்ள போய் அதில் அழகா ஹைட் எடுத்துட்டேன். ஆனால் ஏன்தா, ஐயோ எனக்கு இது புரியவே இல்லை. முயற்சிக்காரங்க ஏன்தான் இப்படி பண்ணுறானுங்களோ, முயற்சி சதி பண்ணுறேன் எனக்கு. அப்பா கைஸ் இந்த இந்த எலக்ட்ரிக் பீம் யாராச்சும் வாங்கினீங்கன்னா நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஒரு ரோபோ இருந்துச்சுன்னா அந்த ரோபோவோட பேக் சைடில் போயிட்டு அடிங்க. அந்த பின் பேக்கில் ரோபோக்கும் முதுகு மாதிரி ஒன்று இருக்கும்ல, இங்கே பாருங்க கார்டியனுக்குலாம் ரெட் கலரில் ஒன்று இருக்கா, அந்த பேக்கில் அடித்தா தான் இந்த எலக்ட்ரிக் பீமில் சூப்பராக குறையும். கே கணக்கில் குறையும். கேனா தெரியாதா? இங்க பாருங்க கைஸ் அவன் முட்டை வருவோம் பாதிலே ஸ்லோவாயிடான். ஐயோ 25 செகண்ட், 24, 23, 23, 23, 23. சரி அப்படிங்க, நான் மோலார் எடுத்துருவேன். மோலாரில் நம்ம கிங்கு. ஆனால் நான் அதிகமாக மோலார் யூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த மோலார் வாங்கின புதுசில் தான் நான் இந்த மோலாரே யூஸ் பண்ணிட்டுருந்தேன். நான் மோலாரில் செமையாக தான் அடிப்பேன். ஆனால் நான் மோலாரே எடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் கார்டியனு கில்ஷாட்டு வச்சே முடிச்சிருவேன். கார்டியனு கில்ஷாட்டு பேண்டரு பால்கிரீன் கூட நான் அவ்வளோவா எடுக்கவே மாட்டேன். சரி, யார் ஃபர்ஸ்ட்டு? செகண்டாக நான். தேர்டு, அப்பா தேர்டு நான் வந்துட்டேன். கார்டியன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. பாய் காய்ஸ், மத்தியானம் ஃபேர் லைட் வரப்போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.